வழக்காடுவோம் வாருங்கள், வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் பாவங்கள் சிவேரென்று இருந்தாலும் உறைந்த மலையைப் போல் வெண்மையாகும். அவைகள் இரத்தாம்பர சிவப்பாய் இருந்தாலும் பஞ்சைப் போல் ஆகும். நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். மாட்டோம் என்று எதிர்த்து நிற்பீர்களாயில் பட்டயத்துக்கு இரையாவீர்கள். கர்த்தரின் வாய் இதைச் சொல்லிற்று. வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரிடம் சொல்லுகிறார். ஜனங்களுடைய கைகள் இரத்தத்தினால் நிறைந்திருக்கிறது. இரத்தக்கரை படிந்த கைகளோடு அவர்கள் தேவனுடைய சமூகத்தில் பலிகளின் திரள்களை கொண்டு வந்து படைக்கிறார்கள். ஆனால் கர்த்தருக்கோ அவர்களுடைய பலிகளின் இரத்தத்தின் மேல் பிரியமில்லை. அவர்கள் தங்கள் கைகளை கழுவி சுத்திகரிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இஸ்ரவேல் புத்திரர் தம்மிடத்தில் வர வேண்டும் என்பதே கர்த்தருடைய விருப்பம். ஆனால் அவர்கள் பாவமுள்ள இருதயத்தோடு தம்மிடத்தில் வருவதை கர்த்தர் விரும்பவில்லை. அவர்கள் தங்கள் பாவங்களுக்கு மனம் திரும்பி கர்த்தரிடத்தில் வர வேண்டும். பலி செலுத்துவதை பார்க்கிலும் கீழ்ப்படிவதே கர்த்தருக்கு பிரியமானது. இஸ்ரவேல் ஜனங்கள் ஏன் தங்களை கழுவி சுத்திகரிக்க வேண்டும் என்று கர்த்தர் அவர்களுக்கு காரணத்தை சொல்லுகிறார். இது சம்பந்தமாக வழக்காடுவோம் வாருங்கள் என்று அவர்களை அழைக்கிறார். நாம் ஏன் தேவனுக்கு கீழ்ப்படிந்து ஜீவிக்க வேண்டும் என்றும் அவரிடத்தில் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். கர்த்தர் சொல்லுகிற ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒரு காரணம் இருக்கும். அதை வழக்காடித்தான் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் நம்மோடு வழக்காடுவதற்கும் கர்த்தர் ஆயத்தமாய் இருக்கிறார். இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் பாவங்களுக்கு மனம் திரும்பவில்லை என்றால் அவர்களுக்கு தேவனுடைய ஆசீர்வாதம் கிடைக்காது. மனம் திரும்பாமல் எவ்வளவுதான் பலிகளை செலுத்தினாலும் அதனால் அவர்களுக்கு ஒரு பிரயோஜனமும் உண்டாகாது. மனம் திரும்பாத பாவிகளின் வீண் காணிக்கைகளில் கர்த்தர் பிரியப்படுவதில்லை. கர்த்தருக்கு காணிக்கைகளையும் பலிகளையும் செலுத்துவதற்கு முன்பாக நாம் நம்மை கழுவி சுத்திகரிக்க வேண்டும். தேவனுடைய சமூகத்தில் நம்முடைய வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் ஏறெடுப்பதற்கு முன்பாக நம்முடைய கிரியைகளின் பொல்லாப்பை கர்த்தருடைய கண்களுக்கு முன்பாக அகற்றிவிட வேண்டும். தீமை செய்வதை விட்டுவிட வேண்டும். நன்மை செய்ய படிக்க வேண்டும். நியாயத்தை தேட வேண்டும். திக்கற்றவர்களுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும். நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நன்மை செய்யும் போது நம்முடைய பாவங்கள் சிவேரென்று இருந்தாலும் அவைகள் உறைந்த மலையைப் போல் வெண்மையாகும். அவைகள் இரத்தாம்பர சிவப்பாய் இருந்தாலும் பஞ்சை போல வெண்மையாகும். நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாம் கர்த்தருக்கு மனப்பூர்வமாய் கீழ்ப்படிய வேண்டும். நன்மை செய்தாலும் அதை மனப்பூர்வமாய் செய்ய வேண்டும். நம்மை கழுவி சுத்திகரித்தாலும் அதை மனப்பூர்வமாய் செய்ய வேண்டும். மனப்பூர்வமாய் செய்யும் நற்கிரியைகளை மாத்திரமே கர்த்தர் அங்கீகரிப்பார். நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னிப்பார். மன்னிக்கப்பட்ட நம்முடைய பாவங்களை கர்த்தர் இனிமேல் நினைத்து பார்க்க மாட்டார். நாம் ஒருவேளை பாவத்தின் மேல் பாவம் செய்தவர்களாக இருக்கலாம். அடிக்கடி சாயம் துவைக்கப்படுவது போல் நாம் திரும்ப திரும்ப பாவம் செய்து நம்முடைய பாவங்கள் இரத்தாம்பர சிவப்பு நிறத்தில் இருக்கலாம். நாம் கர்த்தரை விட்டு பல சமயங்களில் பின்வாங்கி போய் இருக்கலாம். நம்முடைய பாவம் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் கர்த்தர் தம்முடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் நம்முடைய பாவங்களை முற்றிலும் மன்னித்து விடுவார். நம்முடைய பாவ கரைகளை நம்மை விட்டு நீக்கி போடுவார். நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்றால் நம்முடைய கிரியைகளின் பொல்லாப்பை நம்மை விட்டு நீக்கி போட வேண்டும். தீமை செய்தலை விட்டு ஓய வேண்டும். மனப்பூர்வமாய் மனம் திரும்ப வேண்டும். நம்முடைய பாவங்களுக்காக நாம் மனம் வருந்தி மனம் திரும்பும் போது கர்த்தர் நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். தேசத்தின் நன்மைகளை புசிப்பீர்கள் என்று நமக்கு வாக்கு பண்ணுகிறார். தேசம் என்பது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்தை குறிக்கிற வார்த்தை. பாவங்கள் மன்னிக்கப்பட்டால் கர்த்தருடைய ஆசீர்வாதமும் ஆறுதலும் நமக்கு சம்பூரணமாய் கிடைக்கும். கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வதற்கு வேறு குறுக்கு வழி எதுவும் இல்லை. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய மாட்டோம் என்று எதிர்த்து நிற்போம் என்றால் தேவனுடைய சாபம் நமக்கு வரும். நாம் பட்டயத்திற்கு இரையாவோம். கர்த்தருடைய நீதியான நியாய தீர்ப்பு நமக்கு கொடுக்கப்படும். பாவத்தின் சம்பளம் மரணம். கர்த்தருக்கு எதிர்த்து நிற்கிறவர்கள் பட்டயத்தை சந்திக்க வேண்டும். பட்டயத்திற்கு இரையாக வேண்டும். கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவர்கள் தேசத்தின் நன்மையை புசித்து ஆசீர்வாதமாய் இருப்பார்கள். நமக்கு ஆசீர்வாதம் வேண்டுமா அல்லது பட்டயத்தினால் அழிவு வேண்டுமா என்பதை நாமே தீர்மானித்துக் கொள்ள வேண்டும்.
நமக்கு இடையில் உள்ள கருத்து வேறுபாடுகளை தீர்த்துக் கொள்வோம். வழக்காடும் போது இரண்டு பிரிவினரும் தங்கள் பக்கத்தில் உள்ள நியாயங்களை கூற வேண்டும். வழக்காடும் போது பாவி தன்னுடைய தேவையை உணர்ந்து தன்னை கர்த்தரிடத்தில் அர்ப்பணிக்க வேண்டும். அப்போது அவனுடைய பாவங்களில் இருந்து அவனை சுத்திகரிப்பதற்கும் அவனை தம்முடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்வதற்கும் கர்த்தர் நீதி உள்ளவராக இருப்பார். இரத்தாம்பர சிவப்பு என்பதற்கான எபிரேய வார்த்தை ஷானி என்பதாகும். இது ஷானா என்னும் எபிரேய வார்த்தையில் இருந்து வந்திருக்கிறது. ஷானா என்பதற்கு இரண்டு அல்லது இரண்டு மடங்கு என்று பொருள். ஒருவனுடைய பாவம் பல மடங்கு அதிகரித்திருக்கும். இரத்தாம்பரம் போல சாயம் போகாமல் சிவப்பாக இருக்கும். ஆனாலும் அவர்கள் தம்முடைய பாவங்களை அறிக்கையிடும் பொழுது இரத்தாம்பர சிவப்பு நிறத்தில் இருந்து பனியை போன்ற வெண்மை நிறத்திற்கு மாறுவார்கள். ஆசீர்வாதம் பெறுவதற்கு நிபந்தனைகள்: மனம் பொருந்த வேண்டும், செவி கொடுக்க வேண்டும். சாபம் பெறுவதற்கு நிபந்தனைகள்: மாட்டோம் என்று மறுப்பது, எதிர்த்து நிற்பது.